78வது சங்கீதத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு பின்னாடி வரக்கூடிய பிள்ளை அவன் தேவனை மறக்க கூடாது, வேற புறஜாதியா தெய்வத்தின் முன்னாடி போக கூடாது, புறஜாதி பழக்க வழக்கில கற்றுக்கொள்ள கூடாது. அவனுக்கு இந்த அனுபவங்கள் தெரியாது, அவனுக்கு இந்த அற்புதங்கள் தெரியாது. நீ சொன்னால் தான் அவள் கேட்பார்கள். உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடு. உன் கத்தர் உனக்கு என்ன நன்மை செய்தார், இன்னைக்கு நீ இவ்வளவு நல்லா இருக்கிறே, அதுக்கு காரணம் என்ன சொல்ல வேண்டும். என் இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் அற்புதமானவர். அவரை போல நல்ல தேவன் ஒருவரும் இல்லை. இயேசு மட்டும் எனக்கு இல்லாவிட்டால் நான் இன்றைக்கு மரித்த சடலமா இருந்திருப்பேன். ஆனால் என்னை தேடி வந்து இயேசு என்னை தூக்கி எடுத்து என்னை நிலை நிறுத்தினபடியால் தான் மகனே மகளே நீயும் நானும் ஆசீர்வாதமா இருக்கிறோம். நான் பின்பற்றி இந்த தெய்வத்தை நீயும் பின்பற்று என்று சொல்லவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.